வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீல்கண்ட சிவா, முனீஸ்வர் அழுவாக்கு சித்தர் பேசுகிறேன். ஐயா, எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாகியம் இல்லை, நான் பார்க்காத மருத்துவம் கிடையாது, மருத்துவம் பார்த்தா எனக்கு குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னார். ஐயா அப்படியா? உங்கள் ஜாதகிரதி 5 இடத்துல சனி பகவான் இருக்கார், அந்த சனி பகவான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு குழந்தை பாகியம். 5 இடத்துல ராகு வேற கூட சேர்ந்துருக்கார். நீங்கள் நூதனமான முறையில் சம்பாதிக்கிறீங்க. ஆமாங்க ஐயா, நூதனமான இல்லை சம்பாதிச்சு பெரிய ஆகிட்டேன், வசதி ஆகிட்டேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு குழந்தை பாகியம் இல்லை, அது ஒரு வருத்தம் தான். பணக்காரனாகிறேன், என் மாமியாருடைய சொத்து வந்துச்சு, மற்ற வந்து போனால் இன்னொருத்தருடைய எதிரியும் சொத்து எனக்கு வந்துச்சு, கோர்ட்டு கேஸில் ஜெயிச்சு சொத்து வந்துச்சு, கோடிச்சனாக இருக்கேன், ஆனால் குழந்தை பாகியம் இல்லை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பரிகாரமும் பண்ணி கொடுத்தேன். புத்திர காமேஷ்டி யாகம், அந்த யாகத்திலேயே கும்பாபிஷேகத்திலேயே ஐயர் வச்சு ஒரு யாகம் பண்ணி ஓமம் அழுத்து தோஷ நிவர்த்தி பண்ணி கொடுத்தேன். மறுபடியுமே அவருக்கு குழந்தை பாகியம் ஏற்பட்டு போய் சந்தோஷப்பட்டார். ஐயா, உங்கள்கிட்ட வந்து போனால் ஜோதிடம் பார்க்க வந்தேன், என் வாழ்க்கையில் பல மருத்துவம்லாம் பார்த்தேன், எவ்வளோ ஜோசியெல்லாம் பார்த்தேன், நான் பார்க்காத ஜோசி கிடையாது, செய்யாத பரிகாரம், போகாத கோயில் கிடையாது, அத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், கட்சியில் உங்கள்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்தேன், கண்டிப்பாக எனக்கு இறைவனால ஒரு புத்திரபாகியம் ஏற்பட்டது, மிக்க மகிழ்ச்சியா, உங்கள் கோயிலுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார். அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லாமா, நான் வாங்குற பழக்கம் கிடையாது, குடுக்கத்தில் உலக சாதனை படித்தவன், நான் வாங்கதில் கிடையாதுமான்னு. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை பனிசாத்தம்மன் கோயிலை அந்த அம்மனை கும்பிட்டு வாங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன், உலக மக்கள் அனைவருக்குமே சொல்கிறேன், சக்தி வாய்ந்த பனிசாத்தம்மன் பஞ்சாத்தம்மன் வாங்க. பஞ்சாத்தம்மன்னா பஞ்சம் வரும்பொழுது அந்த அம்மா வணங்க மூலியம் பஞ்சம் தீர்ந்து தான், மழையே ரொம்ப நாள் இல்லாமல் தான், அந்த அம்மாவை கும்பிட்டு யாகம் பண்ணி ஓமம் அழுத்து அபிஷேகம் பண்ணுவேன்னு மழை பிச்சுக்கிட்டு வந்தான், பஞ்சம்லாம் தீர்ந்து அந்த ஊரில் செழிப்பார்ந்து தான், அதுதான் பஞ்சாத்தம்மன் வாங்க பனிசாத்தம்மன் வாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோயிலை கும்பாஷம் பண்ணி கொடுத்தேன். அந்த மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன், அந்த அம்மனை வணங்கிட்டு வாங்க. அந்த சிவன் கோயில் இல்லையா, அகத்தீஸ்வரர் அகத்தியர் வழிபட்ட கோயில் அது. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, முனீஸ்வர் அழுவாக்கு சித்தர் சொன்ன அழுவாக்கு அணு கூட பேசுகிறார். அப்புறம் போரூர்ல வந்து ஒரு யாதவா குடியிருப்பு, அந்த யாதவா கோயில் ஒரு அம்மன் கோயில கும்பாபிஷம் பண்ணி கொடுத்தேன். அதுல ஒரு ஜோதிடம் பார்க்க வந்தாங்க, கணவன் மனைவி 2 வந்தாங்க. ஐயா, நாங்க வந்து இதுவெல்லாம் அடிமையாகவே வாழ்ந்துட்டு இருக்கோம், அடிமை தொழில் செய்யறோம், நாங்க சொந்த தொழில் செய்து லாபம் அடையலான்னு பாக்குறோம், இந்த துறையில வந்து எனக்கு வந்து போனா எல்லாம் தெரியும், அந்த ஹார்ட்வேர்ஸ் வேலை செய்யறாரு எங்க வீட்டுக்காரர், அந்த துறையில் எங்கள் வீட்டில் பல வருஷமாக வேலை செய்கிறார், சொந்தமாக செய்து முன்னுக்கு வரலான்னு நினைக்கிறோம், சொந்தமாக செய்தால் நாங்கள் வெற்றி பெறுவோமா? கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட்வேர் சொந்த தொழில் செய்தீங்கன்னா வெற்றி பெறுவீங்க, 20 மேலே அந்த தொழிலில் வந்து நூல்களை கற்றுட்ருக்கீங்க, கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யுங்க அப்படின்னு. அதே மாதிரி ஹார்ட்வேர் தொழில் செய்தார், இன்றைக்கி ராஜயோகமாக இருக்கார், வண்டி வாகனம் காரு பங்களா சொந்த வீடு ஒன்றுமே இல்லை, வறுமையில் சொந்த வீடு வாடகை வீட்டில் இருந்தவர் இன்றைக்கி சொந்த வீடோட ராஜயோகமாக இருக்கார். எங்கள் போரூரில் யாதவார் குடியிருப்பில் ஒரு அம்மன் கோயிலை கும்பாஷம் பண்ணி கொடுத்தேன் என் சொந்த செலவில், அந்த யாகத்தில் உட்கார வச்சு அவர் பரிகாரம் பண்ணி கொடுத்தேன், இன்னைக்கு ஆர்டர் செஞ்சு ராஜயோகமாக இருக்கார். எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஒருடைய முகத்தை பார்த்தும் கைரேகை பார்த்துமே ஒருவருக்குள் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற செய்தால் அனைவரும் எங்கிட்ட பயனடைகிறாங்க. ஏன்னா துன்பத்துக்கான விதியெல்லாம் கிடையாது, தகுந்த நோய்க்கு இதை மருத்துவம் பார்த்த நோய்கினமாகும், என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு இறை பரிகாரத்தின் மூலமாக தீர்வு காண்பதால் தான் 3500 கோயில் மேலே திருப்பணிகள் செய்து சிலைக்கு தந்து அண்ணாசி கும்பாஷம் பண்ணிக்கேன். அப்புறம் அரக்கோணம் மூதூர், அதாவது வந்தோம்னா அந்த மூதூர் ஒரு ஆசிரியர் இருக்கார், அந்த அவர் மூலியமாக தான் அந்த கோயிலுக்கு போய் கும்பாஷம் பண்ணி கொடுத்தேன். அப்பா, சக்தி வாய்ந்த சிவன் கோயிலுங்க அரக்கோணம் மூதூர் கேட்டால் தெரியும் உங்களுக்கு, மகாலட்சுமியே அந்த ஊரில் தங்கி இருக்கான்னு சொல்லலாம் அந்த கோயிலில். அந்த கோயிலில் ஏதோ ஒரு பிரதிஷ்டை பண்ண அம்பாள் சிலைங்கிறது பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, ஒரு யந்திரத்தை சிவன் கோயிலையும் ஒரு யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணிக்காங்க. அந்த கோயிலை வந்து வணங்கினாலே போதும், எப்படிப்பட்ட தோஷம் வந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். ஒருத்தர் வந்து திருமணமாகாத ஒரு அம்மா அப்பா அம்மா ஒரு பெண்ணை இட்டு வந்தாங்க. ஐயா, என் பெண்ணுக்கு பல வருஷம் ஆச்சு, 30 இன்னும் திருமண பாகம் ஏற்படல அப்படின்னு. அம்மா அப்படி அம்மா கவலைப்படாதீங்க சொல்லிட்டு அந்த கோயிலையும் ஒரு யாகத்தில் அந்த குழந்தைய பொண்ணை உட்கார வச்சு செவ்வாய் தோஷம் நாகதோஷம் காலசர்வ தோஷம் பித்து தோஷம் 300 சாபம் ஊழிவின தோஷம் அடி அனாசரம் பீடை பிடி தோஷத்தை நிவர்த்தி செய்து அந்த கோயிலையே மாங்கல்ய தோஷ நிவர்த்தி, அந்த மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி செய்து செவ்வாய் தோஷம் நாகதோஷம் நிவர்த்தி செய்து அந்த யாகங்கள் மூலிமா யோகத்துடன் ஓமங்கள் செய்யும் க்ஷேமத்துடன் திகழ் செய்து அந்த மாங்கல்ய தோஷ நிவர்த்தி பரிகாரம் பண்ணி கொடுத்தேன். ஒரு 3 அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை வந்து, அதுவும் பெங்களூரில் மாப்பிள்ளை, இன்னைக்கு ராஜயோகம் வண்டி வாகனம் காரு பங்களா சகல யோகத்தோட அந்த குடும்பம் அந்த பெண்ணு விளங்குது, அந்த பெண்ணு மூலிமா அந்த தாய் தந்தையை மகிழ்ச்சியாக வாழறாங்க. நாள்பட்ட திருமணத்தடி அந்த கோயிலை போய் வணங்குங்க. எங்கே? மூதூர், அரக்கோணம் மூதூர் ஒரு சிவன் கோயில். எதுக்காக இதுதான் சொல்கிறேன்னா, யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும், அதில் நான் கும்பாபிஷேகத்து மூலிமா அந்த பரிகாரம் செய்த மூலிமா அந்த திருமணத்தடை விலகிச்சு, திருமணத்தடை விலகி உடனே அந்த திருமண பாகியம் ஏற்பட்டு திருமணமாகாதான் அந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க, உடனே திருமணம் நடந்து போகுது.
அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கோயில் மூதூர் சிவன் கோயில், பழமையான கோயில். அந்த அம்பாளுடைய சக்தி பிரமாதம், பா சொல்லவே தேவையில்லை. அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி, கும்பாட்சியம் பண்ணி, அபிஷேகம் பண்ணி, பரிகாரம் பண்ண மூலமா உடனடி பலன் மூதூரில். ஓ